தென் மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு விருதுநகரில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த ஆடைப்பூங்கா, கிருஷ்ணகிரியில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியாவிலேயே முதன்மையான வருங்கால நகர்த்திடம் பூங்கா உருவாக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் இன்று அறிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் சட்ட முன்வடிவம் பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவையில் முன்வைத்தார். தொழில்துறை தமிழ் வளர்ச்சி மானிய கோரிக்கைகளை தொழில்கள் ஆட்சி மொழி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவையில் முன்வைத்தார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் குறித்த மானிய கோரிக்கைகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவையில் முன்வைத்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றது. முன்னதாக அவையில் இன்று 2021 ஆண்டு பல்கலைக்கழகங்கள் திருத்த மற்றும் நீக்கரவு சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவில் ஜெயலலிதா பல்கலைக்கழக சட்டத்தினை நீக்கரவு செய்வது என அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் மணல், ஜல்லி, செங்கல் போன்றவற்றை தடுக்க தமிழக அரசு முன்வருமா என்று கொளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கனிமங்களை எடுத்துச் செல்வதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் உள்ளது என்றும், உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவிற்கு எடுத்துச் செல்வதை குறைத்துக் கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். இதை தடுக்கும் வகையில்தான் கன்னியாகுமரியில் செயல்பட்டு வந்த 12 கல் குவாரிகளை அரசு மூடியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தாம்பரம் சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, தாம்பரம் பாதாள சாக்கடை திட்டத்தை அரசு விரைந்து செயல்படுத்தி வருவதாகவும், 17 சென்னை மெட்ரோ பகுதிகளில் 3,940 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்க உள்ளதையும் அமைச்சர் அப்போது சுட்டிக்காட்டினார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொறியியல் கல்லூரி துவங்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, புதிதாக பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உபகரண செலவு மட்டும் 96 கோடி ரூபாய் வேண்டும் என்றும், இதற்கு ஆசிரியர்களை நியமிக்க ஆண்டுக்கு 17 கோடியே 18 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். மன்னார்குடி தொகுதி மூவாநல்லூரில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் சுற்றுச்சுவர் மற்றும் கழிவறை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். விவாதங்களுக்கு பிறகு பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தென் மாவட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி அடையும் வகையில் விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் ஆடை பூங்கா உருவாக்கப்படும் என்றும், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதன்மையான வருங்கால நகர்த்திறன் பூங்கா உருவாக்கப்படும் என்றார். தமிழ் வளர்ச்சித்துறையில் தீரா காதல் திருக்குறள் என்ற பெயரில் தீன் தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அயல்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரைக் கழகம் உருவாக்கப்படும் எனவும், தமிழ் அறிஞர்களான சிலம்பொலி சூஸ் செல்லப்பன், முனைவர் தோ பரமசிவன், புலவர் இளங்குமரனார், முருகேச பாகவதர், சங்கரவள்ளி நாயகம் மற்றும் புலவர் சே ராசு ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு பரிவு தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பட்டா மாறுதல் பெயர் மாற்றம் செய்திட திங்கட்கிழமை தோறும் சிறப்பு முகாம் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார். வருவாய்த்துறையில் நிர்வாக சீர்திருத்தம் செய்து மக்கள் பணியை தொடர்ந்திடுவோம் என்றும், பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட நிவாரணம் மற்றும் நிதி உதவிகளை கொடுத்திட கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
திருவண்ணாமலை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் புதிய கூடுதல் கட்டிடங்கள் கட்டிட 98.72 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பயனற்ற பழைய சுரங்கம் மற்றும் குவாரிகளை பொதுமக்களுக்கு பயனுள்ள அமைப்புகளாக மாற்றப்படும் என்றும் சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். எம்சன் தயாரிப்பு தொழிலினை முறைப்படுத்த ஒரு புதிய கொள்கை உருவாக்கப்படும் என்றும் ஜிப்சம் கனிம இருப்பு பகுதிகளை கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் மானிய கோரிக்கைகள் அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன.